கோவில்பட்டி நகர கூட்டுறவு வங்கிக் கிளை மீது போலியாக கையெழுத்து போட்டு பண மோசடி அரங்கேற்றப்பட்டிருப்பதாக தம்பதி திடுக்கிடும் புகார் அளித்துள்ளனர். கூட்டுறவு வங்கி மீதான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளின் பின்னணி என்ன? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இடையரசனேந்தல் பகுதியைச் சேர்ந்தவர் சண்முக கணேஷ். இவர் கடந்த 2014 தனது மனைவி ராமலட்சுமி பெயரில் கோவில்பட்டி நகர கூட்டுறவு வங்கிக் கிளையில் 4 கிராம் எடை கொண்ட கம்மல் ஜோடியை 6,000 ரூபாய்க்கு அடமானம் வைத்தார். இந்த அடமான கடனுக்கு 2 முறை வட்டி கட்டிய பின் இடைவெளி விட்டு மீண்டும் வட்டி கட்ட சென்றுள்ளார். அப்போது அங்கு அவரது நகையை ஏலம் விட்டுவிட்டதாக கூறியுள்ளனர். ஏலம் போன பணம் போக மீதி பணம் எங்கே என கேட்டபோது ஏலம் விட்டதில் 2,050 ரூபாய் மீதம் இருந்தது என்றும் அதை உங்கள் மனைவி வங்கிக் கணக்கில் வரவு வைத்து விட்டதாகவும் கூறியிருக்கிறார்கள். தனது மனைவியை அழைத்துக் கொண்டு வங்கிக்கு சென்ற அந்த பணத்தை கேட்டபோது உங்கள் பணத்தை நீங்கள் ஏற்கனவே எடுத்து சென்று விட்டீர்களே என்று கூலாக கூறியுள்ளார்கள். பணம் எடுத்ததாக கூறப்படும் வவுச்சரை அவர்களிடம் எடுத்து காட்டி 2022 மே மாதம் 4ஆம் தேதியே வாங்கி சென்றுள்ளீர்கள் என்றும் கூறியிருக்கிறார்கள். வவுச்சரை பார்த்த அவர்கள் ராமலட்சுமி என்று தமிழில் கையெழுத்து போட்டு பணம் எடுக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தனது மனைவி ஆங்கிலத்தில் தான் இதுவரை கையெழுத்து போட்டுள்ளார் என சண்முகக்கடி முறையிட்டுள்ளார். தனது பணம் மோசடி செய்து எடுக்கப்பட்டுள்ளதாக வங்கி ஊழியர்களிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறார். இந்த நிலையில் வங்கியில் இதுபோல் 12 பேரின் வங்கிக் கணக்கில் போலி கையெழுத்து மோசடி அரங்கேற்றப்பட்டிருக்கும் விவரம் வெளியில் தெரிய வந்துள்ளது. விவகாரம் பெரிதாவதை உணர்ந்த வங்கி அதிகாரிகள் நகர கூட்டுறவு வங்கி தலைவருக்கு புகார் மனுவை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த மனு மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எப்படி சொன்னாங்கன்னா அது வந்து மீதி தொகை வந்து உங்க கணக்குல அது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம இருக்குது, நம்ம கணக்குல உள்ள தொகையை வாங்குறதுக்கு தான் நம்ம ரொம்ப போராடணும், அதை வாங்க முடியல. அதுக்கப்புறம் நம்ம நாளடைவில் அதை போய் கேட்கும் போது அது இருந்த தொகை என்ன செய்யணும்னு கேட்கும் போது அதை வந்து என் மனைவி மாதிரியே அவங்க வந்து போலியா கையெழுத்து போட்டு ரசீது எடுத்து அந்த பணத்தை அவங்க எடுத்திருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்? 2,050 ரூபாய் எடுத்திருக்காங்க. இப்போ போய் நம்ம கேட்கும்போது உங்கள் பணம் எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படிங்காங்க. கேட்டால் நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்க அப்படிங்காங்க. அந்த ரசீதை நம்ம வந்து அந்த பணம் இருந்த விஷயம் மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த பணத்தை நம்ம வாங்கவே இல்லை. இதனிடையே கோவில்பட்டி நகர கூட்டுறவு வங்கியில் தினசரி சேமிப்பு வசூலிப்பதிலும் முறைகேடுகள் நடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த புகார்கள் குறித்து நகர கூட்டுறவு வங்கி மேலாண்மை இயக்குனர் அகிலாவிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது சம்பந்தப்பட்டவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருவதாக கூறியுள்ளார். போலி நகை பிரச்சனை, போலி கையெழுத்து பிரச்சனை, தினசரி வசூலில் முறைகேடு என அடுத்தடுத்து நகர கூட்டுறவு வங்கி மீது குற்றச்சாட்டுகள் எழுந்து வருவதால் அதிகாரிகள் குழு அமைத்து விசாரணை நடத்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர்